தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இருப்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே போட்டி ஏற்பட்டதை அடுத்து அண்மையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுவில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு அமைப்பதற்கான தீர்மானத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கையெழுத்திட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அடுத்த தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் என அறிவித்தார். கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்தியம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமாறாக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இதேபோன்று 11 உறுப்பினர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்களின் பட்டியலை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஏகமனதாக கீழ்கண்ட 11 உறுப்பினர்களை 12/9/2014 பொதுக்குழு தீர்மானத்தின்படி வழிகாட்டு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.